Hello friends, welcome back to my channel. So, now I am going to intro. I am full busy. Oh, ma! So, morning, we are going to take some photos. And அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்ல வந்துட்டு எல்லாரோட பெரியவங்க காலெல்லாம் தட்சணம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க வேற என்ன பிரச்சனை இல்ல எல்லாருக்கும் கண்டிட்டு வியூவர்ஸ் போவாண்டண்டாயா மதி சோ அதுக்கு அப்புறம் வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் அண்ட் எங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படினா மாப்ளையோட அம்மா அப்பா வந்து வர மாட்டாங்க கல்யாணத்துக்கு சோ பின்னாடி நிக்கிறது மாப்ள பக்கத்துல நிக்கிறது தான் அவங்க அம்மா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மேக்கப் வீடியோ அதெல்லாம் எதுவுமே எடுக்கல டைம் ஆனதுனால ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு அந்த லுக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து மேக்கப் பண்ணது எனக்கு ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஃபேமிலி எங்கள் அப்பா சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃப்ரெண்டில் வந்து இருக்கிறது எங்கள் அப்பா அவங்க பக்கத்தில் இருக்கிறது எங்கள் தாத்தா இந்த பக்கம் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு எங்கள் சித்தப்பா அம்மா சோ மேரேஜ் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டில தான் பண்றாங்க அண்ட் ரீச் ஆயிட்டோம் அண்ட் இதுல வந்து நீங்க பிஃபோர் என்னோட வ்ளாக்ல பாத்திருப்பீங்க ப்ரீ வெட்டிங் வ்ளாக்ல இந்த வீடெல்லாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு மாப்பிள்ளை வரவே இருக்கிறதுக்கு லைக் பூ அதுக்கப்புறம் ஒரு தண்ணி இந்த கிண்டியில் வந்துட்டு தண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்புறம் விளக்கு கொண்டு வருவாங்க அண்ட் கை பிடிச்சி கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணோட அண்ணா அண்ட் ஸ்டேஜ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது இவங்க தான் வந்துட்டு கல்யாணம் பொண்ணு ஸோ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டில் வந்து பழம்லாம் வச்சுட்டு கொண்டு வருவாங்க தென் அதுக்கப்புறம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காருவாங்க அண்ட் எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் அவ்வளோதான் இருக்கும் தாலி கட்டுற அந்த டியூரேஷன் அதுக்கு முன்னாடி ஐயர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஆச்சாரமும் அதாவது இந்த பூஜை எல்லாம் முடிச்சிருவாங்க மாப்பிள்ளை பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையும் பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த தீர்த்தம் கொடுக்கறது அதுக்கப்புறம் சந்தனம் வச்சு கொடுக்கறது ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டு தாலி கட்ட சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயருக்கு தட்சணம் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு இதுதான் இது நீங்கள் பார்க்குறது
அவ்வளோதான், ஒரு வழியாக டென்ஷன்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஷூட் செக்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா பொண்ணு வீட்டு சைடு எல்லாருமே எடுப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் மேரேஜ்க்கு வந்து சத்யா தான் இருக்கும். ஸோ ரெண்டு வித பாயசம் அப்புறம் சாம்பார் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு சாப்பாடும். அண்ட் இதுதான் ஒரு மெயின் சடங்குன்னு சொல்லலாம், வழி அனுப்புறது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கிளம்புற அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள கூட நாங்கள் வந்துட்டு கார்ல ஏறிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டோம் மாப்பிள்ளை வீட்டில். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் நம்மளை வெல்கம் பண்ணாங்களே அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் பண்ணுவாங்க. மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டு வரவேற்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சிந்தூரம் இருக்குல்லையா, அதாவது அந்த நெத்தியில் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த குங்குமம் வந்து வச்சு விடுவாங்க. அது வந்து இந்த ப்ளூ சாரி வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அண்ணன் வைஃப். ஸோ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு கையில் கொடுத்துட்டு தான் வரவேற்பாங்க. அண்ட் டைரெக்டாக போயிட்டு அந்த பூஜா முறி அந்த சாமிக்கிட்ட வந்து வைக்கணும். அண்ட் அடுத்து இன்னொரு ட்ராஜடியான ஒரு சடங்கு, பால் பழம் கொடுக்கறது. எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது இந்த பால் பழம் காம்பினேஷனே, பட் என்ன பண்ணுறது பாவம், நான் சும்மா லைட்டாக தான் கொடுத்தேன் அவங்களுக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்தப்போ கொடுத்தது, இது பலகாரம் சொல்லுவாங்க. ஒன்னும் வச்சல பரையோ, இதானு எந்த ரைஸா, பிளைன் ரைஸா? அண்ட் எங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டில் கல்யாணம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்போ ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் வருவாங்க. வந்து மாப்பிள்ளையோட வீடெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சடங்கு. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த கீ ரைஸ், சிக்கன், அதுக்கப்புறம் பத்திரி, பரோட்டா, குருமா அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க போன பிறகு தான் சாப்பிட்டோம். அண்ட் அன்னைக்கு ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பரோட்டாவும் சரி பத்திரியும் சரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட ரூமில் வந்து நானும் என் தங்கச்சி தான் ஃபுல்லாக டெக்கோர் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுவும் எங்களால் முடிஞ்சதை வந்து டெக்கோர் பண்ணோம். அவங்க ரொம்ப சிம்பிளாக போதும், ரொம்ப டெக்கோர் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சும்மா ரோஸ் வச்சுட்டு டெக்கோர் பண்ணோம். ஸோ இப்போ தான் வந்து மேரேஜ் முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்க, இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இனி நாளைக்கு வந்துட்டு நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு சவிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு போகிறோம். ஸோ அதுவும் முடிஞ்சவங்களுக்கு காட்டுறேன், கிளிப்பிங்ஸ் இருந்ததுன்னா காட்டுறேன் சொல்லதான். ஸோ ஹே கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன சொல்கிறது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து விருந்துக்கு போவாங்க. ஸோ சல்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து என்னோட கசின், இவங்க அண்ணாக்கு தான் அடுத்து வந்து ஒரு 2 மந்த்ஸில் மேரேஜ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேஜ் பார்த்துருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் எடுத்துட்டு இப்போ அங்கே வந்து இந்த டேபிள் சேர்லாம் போட்டிருக்காங்க. நாங்களும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பாக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன சடங்கு தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த ஒரு ஸ்டெப் வந்து இருந்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த அந்த காலத்தில் ஸ்டெப்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் பயமாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு தான் இது வந்து காட்டினேன். அண்ட் இதில் இன்னொன்று நான் என்ன காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஸ்டெப் பக்கத்துலேயே பாருங்களேன், ஒரு குட்டி ஒரு டோர் மாதிரி இருக்குது. அதாவது ரெண்டு ரூம்க்கு நடுவில் இந்த ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜன்னல் சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தாலும் சரி, அந்த சைட்லேருந்து வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், குழிமந்தி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து கேரளாவில் வந்து கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். பட் உப்பு மிளகு காரம்னு இருக்கிறவங்களுக்கு அது செட்டே ஆகாது. பட் ஓகே, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உப்பு காரம்லாம் இல்லைனாலும் பரவாயில்லன்றவங்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு ஃபுட்டு தான் அது. அண்ட் அது கூட வந்து உங்களுக்கு சிக்கனும் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாட்டா.